நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பார்ப்போகிறோம். நம்ம சரவண ஐயாட்ட வந்து ரவி கேட்குறாரு, ஐயா நான் கொஞ்ச காலமாக பகவத நூலில் படிச்சுக்கிட்டோம், யூடியூப்பில் ஐயாவோட வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வரேன். எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் தானாக வந்து தான் போதுங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பத்தில் என்னை பாதித்த பல மனபல அனுபவங்கள்லேருந்தும் உணர்வுலேருந்தும் விடுபட்டுட்டு நான் நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு முன்ன ஏற்பட்ட அதே மாதிரி மன பாதிப்பு திரும்ப வந்துட்டுச்சு. இது ஏன் வருது? இத்தனை நாளாக வராத அந்த மன பாதிப்பு எப்படி திரும்பவும் வர முடியும்? நான் புரிஞ்சுக்கிட்டதில் எதுனாச்சும் தப்பு இருக்குங்களா? இல்லை இதை காட்டிலும் இன்னும் ஆழமாக எதுனாச்சும் புரிஞ்சுக்கிட்டுங்களா? ஏதாவது இருக்குதா, இதை கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நம்ம சரவணன் பதில் சொல்லார், பாருங்க ரவி, இந்த மனசோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுல மேலோட்டமான புரிதல் இல்லைன்னா ஆழமான புரிதல்னு ரெண்டு வகையான புரிதலெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மனசோட இயக்கம் ஒரு நாள் நம்மளுக்கு கட்டுப்பட்டு கிடையாதுங்கிற ஒரு புரிதல் தான் அந்த இடத்துல இருக்குது. அது ஒன்று தான் போதுமானதாக கூட இருக்குது. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு மன பாதிப்பு ஒன்றும் வராதுன்னு நான் ஒரு நாளும் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. மன பாதிப்புங்கிறது நம்ம சந்திக்கிற சூழ்நிலைக்கு ஏற்பட அப்பப்போ நம்மளுக்கு ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அந்த மன பாதிப்பு சம்பந்தமாக நம்ம எதுவும் செய்ய தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வருவதை தான் நம்ம இந்த இடத்துல புரிதல்னு கூட சொல்கிறோம். நம்மளுக்கு ஏற்பட்ட இந்த மன பாதிப்புங்கிறது ஒரு தற்காலிகமான மன அனுபவம் அப்படிங்கிறது நம்ம தான், அதை தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியதை புரிதல்ங்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமாக கூட இந்த இடத்துல இருக்குது. இந்த மனசோட இயக்கத்தை புரிஞ்சு கொண்டதுனால நம்மளுக்கு மன பாதிப்பு வரவே வராதுன்னு நம்ம ஒரு நாளும் சொல்கிறது கிடையாது. மன பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும், அது ரொம்பவும் இயற்கையானது தான். இப்படி ஏற்பட்ட மன பாதிப்புக்கு நம்ம ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவோடு நம்ம முடிச்சுக்க வேண்டியது தான். அதை போய் மாற்றணும்னு நம்ம போராடுறதுனால தான் அது அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ புரிதல்ங்கிறதே நம்மளோட மன இயக்கம் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு இயக்கம் எப்படி ஒன்றாலும் செயல்பட்டுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அதை டோட்டலாக விட்டுப்பட வேண்டியது தான். நமக்கு ஏன் இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு எந்த விதமான உரிமை கூட அந்த இடத்துல இல்லாமல் போயிடுது. இப்போ நம்ம சந்திக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனசு எதனாச்சும் ஒரு மன அனுபவத்தை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படி வெளிப்படுத்தியதை மட்டும்தான் நம்மளால் உணர்ந்து கொள்ளக்கூட முடியும். நம்மளுக்கு ஏற்பட்ட உணர்வு சம்பந்தமாகவோ இல்லாட்டி என்ன சம்பந்தமாகவோ நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே இந்த இடத்துல கிடையாது. அது வந்து தேவையான புற செயலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் வேணால் அதை வச்சுட்டு நம்ம எதனாச்சும் செய்யலாம். இப்படி வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் எதுவுமே செய்யாமல் சும்மா விட்டுப்பட வேண்டியது தான். இப்போ இந்த கேள்வி வந்து ஒரு உதாரணத்து மூலம் நம்ம விளக்கம் பார்க்கலாம். பாருங்கள், சின்ன வயசு முதற்கொண்டு இந்த விபத்தில் செத்து போனவங்களை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி பயம் வரும், எனக்கு ஒரு மாதிரி படப்படப்போ ஒரு மன பாதிப்பும் கூட வந்துடும். ஆனால் இப்போ கடந்த ஒரு வருஷமாக இப்போ நியூஸ் பேப்பர்லாம் இதை மாதிரி செய்தியெல்லாம் பார்த்தாலும் இல்லை டிவியில் பார்த்தாலும் அந்த மாதிரி மன பாதிப்பு வந்து சும்மா சில மணி துணி மட்டும் இருந்துட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஆனால் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சாலையில் வந்து என் கண்ணு முன்னாடி ஒரு விபத்து, கோர விபத்து இது. அந்த விபத்து நடந்த பயம் வந்து இன்னும் என்கிட்ட அப்படியே தொட்டிக்கிட்டு தான் இருக்குது. நானும் அந்த பயத்துலேருந்து விடுபடுறது கடுமையான முயற்சியெல்லாம் செஞ்சு தான் பார்த்தேன், என்னால் விடுபடவே முடியல. இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்? இதுதான் நம்மளோட கேள்வியாகவும் கூட இருக்குது. இப்போ அந்த பயத்துலேருந்து விடுபடணும்னு நம்ம நினைக்கிற அந்த தீவிர முயற்சி தான் அந்த பயத்துக்கு தேவையான தீனி சக்தியை தொடர்ந்து அழிச்சிக்கிட்டே இருக்குது. இப்படி இந்த பயத்தை நீங்களாகவே தொடர்ந்து புதுப்பிக்கிறத, அதாவது ரினியூவல் செய்கிறத நீங்கள் நிறுத்திப்படணும். அப்போ வந்து தானாக தோன்றியிருந்த பயம் வந்து தானாகவே மறைஞ்சு கூட போயிடும். நம்ம தான் எதனாச்சும் ஒரு வகையில் அந்த மன அனுபவத்தை இல்லை அந்த எண்ணத்தை வந்து அந்த உணர்வுகளை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சிக்கிட்ட அந்த வினாடியிலேருந்து நம்ம விடுபட்டால் கூட போதும், அதோட பிடி வந்து தளர்ந்து போய் தானாகவே கூட மறைஞ்சு போயிடும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ்
மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள